ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டர் திங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட கிச்சன்ல வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் என்னோட கிச்சன் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. எனக்கு சிங்க் ஏரியாக்கு மேலேயும் இந்த கிச்சன்ல வந்து கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடும் வந்து ஒரு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த எக்ஸ்ட்ரா டேபிள் வந்து நாங்களே போட்டிருக்கோம். மேலே வந்து பூஜை ரூம் இருக்கு. பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலேயும் வந்து திங்ஸ் வைக்க வந்து இந்த மாதிரி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து இந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து சும்மா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து நம்ம ஸ்விட்ச் போர்டு அப்பப்போ யூஸ் பண்ணுவோன்றதுனால கிளாக் மட்டும் வச்சிருக்கேன். இங்கே வந்து ஒரு சின்ன டிஐஒய் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன், மை கிச்சன் இஸ் தி ஹார்ட் ஆஃப் தி ஹோம்னு. நெக்ஸ்ட் மேலே ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கேன். இதுதான் என் கிச்சனில் நான் வச்சிருக்க டீ ஸ்டேஷன். இந்த டிஐஒய் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சின்ன கப்பு. இதில் வந்து நான் காஃபி பேக்கெட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், 2 ரூபி பேக்கெட் மாதிரி அந்த மாதிரி காஃபி பேக்கெட்ஸ்லாம் இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து டீ பவுடர் இருக்குது, இதில் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர், இதில் நாட்டு சக்கரை, இதில் சக்கரை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே டீ கப்ஸ் வச்சுருக்கேன். இந்த இதில் அவ்வளோதான் வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து நான் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த ரெண்டு ட்ரேலையும் வந்து நான் எக்ஸ்ட்ரா கப்ஸு அப்புறமா வந்து ஜூஸ் டம்ளர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப்பு அப்புறம் நம்ம லிக்விடை வாஷ் பண்ணுற யூஸ் பண்ணுற சோப் அதெல்லாம் வந்து அதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீமரு. நெக்ஸ்ட் இதுலலாம் என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து இந்த ட்ரேல வந்து பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ற பிளேட்ஸு மேஷர் அதெல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம வெஜிடபிள் போட்டு வைக்கிற அந்த பேக்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கேன். இதுல கிச்சன் டவல் வச்சிருக்கேன். இதுல எக்ஸ்ட்ரா வைப்பு இந்த இட்லி துணி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து மீது எக்ஸ்ட்ரா இருக்கிற விசில் அப்புறமா வந்து நம்ம ஸ்டீமர்க்கு யூஸ் பண்ற அந்த ஆயில் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் இதுல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து நான் இவ்வளோதான் வச்சிருக்கேன். இந்த இதில் வந்து இந்த இது வந்து ஒரு வேஸ்ட் பாக்ஸு. இதில் வந்து நான் நியூஸ் பேப்பர் போட்டு ஒட்டிட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கார்பேஜ் பேக்ஸு அதெல்லாமே நான் அதில் வச்சிருக்கேன், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த சட்டி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் வச்சுட்டேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் நம்ம வச்சிருக்க எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம்ல, அது எல்லாமே இங்க இருக்கு. இந்த ஃபைனலா இருக்கிற இதுல வந்து இந்த ரெண்டு பாக்ஸ்லயும் வந்து நம்ம டிராவல்க்கு யூஸ் பண்ற அந்த பேக்கெட்ஸ் பிளேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ரெண்டு இதுலயும் வச்சிருக்கேன். மேல வந்து ஒரு லஞ்ச் பேக் இருக்கு, அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அங்கே வச்சிருக்கேன். இதுவும் ஒரு சாப்பர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால இங்க வச்சிருக்கேன். திடீர்னு ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நிறைய பண்ணும்போது யூஸ் ஆகும், அதனால அதை அங்கே வச்சிருக்கேன். ஆல்ரெடி என்னோட கவுண்டர் டாப் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, சேம் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ என்னோட கவுண்டர் டாப் கீழே வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு ட்ராவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்றது இந்த எக்ஸ்ட்ரா கார்பேஜ் பேகு, இதுல ரப்பர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன். இங்கேயும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், ஹேண்ட் கிளவுஸு வைப்ஸு, இதில் எக்ஸ்ட்ரா கவர் ஸ்பாஞ்ச் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இதில் என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து இட்லி அரிசி. இந்த கொப்பரை வந்து வேற எங்கேயும் வைக்க முடியல, அதனால இங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ட்ரம்ல வந்து நான் ஃபுல்லாக வந்து வரமிளகா போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மேட் இருக்கும்ல, அது வந்து போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல வந்து ஒரு கொடுவா இருக்கு. நம்ம இளநீர் வந்து வாங்கிட்டு வந்து வீட்லயே வெட்டி சாப்பிடுறதுனால இந்த மாதிரி கொடுவா வந்து இங்க ஹேண்டியா இந்த இடத்துல வச்சிருக்கேன்.
இந்த இடத்துல வந்து என்னோட எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் ஃபுல்லுமே வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பக்கெட்ல தான் வந்து எல்லா கிராசரிஸும் வந்து இருக்கு. பேக் சைட் வந்து ஆயில் வைப்பேன். இப்ப ஆயில் தீந்துருச்சு, அது வாங்கிட்டு வர சொல்லணும். நெக்ஸ்ட் இங்க 3 டிரா கொடுத்துருக்காங்க, இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட், இதுல வந்து என்னோட எல்லா கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி டீ ஸ்ட்ரெயினர்ஸ் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் இதுல போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த சில்வர் கரண்டிங் எல்லாமே இதுல இருக்கு. இதுல பெருசா இருக்கிற தோசை கரண்டி அப்புறம் உடன் அது எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்கேன். இங்க வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் நம்ம கிச்சன்ல வந்து டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுவோம், ஏதாவது பாக்கெட் ஓபன் பண்ணோம்னா, அதனால இது இங்க வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனும் இங்க சில்வர் ஸ்பூனும் வச்சிருக்கேன். இது வந்து அடுத்தது, இதுல வந்து இந்த சைட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எல்லாம் நான் வச்சிருக்கேன். இங்க வந்து எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த பிளேட்ஸ் எல்லாம் இங்க வைக்கலாம், வச்சா வந்து அடுத்த ட்ரால வந்து இடிக்குது அடிப்பக்கம், அதனால நான் எல்லாமே இப்படி வச்சுட்டேன். இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாமே வச்சிருக்கேன். நான் அடியில வந்து இந்த மாதிரி டிஷ்யூ போட்டிருக்கேன், இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஏதாவது தண்ணி லைட்டா இருந்தாலும் வந்து இதுலயே ட்ரெயின் ஆயிடும்ன்றதுக்காக எல்லா இதுலயும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஃபைனலா இதுல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க டூல்ஸ் எல்லாமே இதுல வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம மிக்சிக்கு யூஸ் பண்றது, ஜோடியா வச்சிருக்கிறவங்களுக்கா தெரியும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டூல்ஸ் இருக்கு, அது எல்லாமே இதுல வச்சிருக்கேன். இங்க வந்து தாளிக்கிறது மத்து, அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது போட்டு எடுப்போம்ல ஸ்ட்ரெயினர் அந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும் போது, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே இந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இதுதான் இந்த லாஸ்ட் ட்ராவில இருக்கிறது. அடுத்து இந்த இதுல வந்து சிலிண்டர் மட்டும் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா வைக்கல. இந்த இடத்துல வந்து ரெண்டு பெரிய டிரா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன வச்சிருக்கேன்னா, இது ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய குண்டா எல்லாம் வச்சிருப்போம்ல, அது எல்லாமே இதுலதான் வச்சிருக்கேன். எல்லா பாத்திரமும் நம்ம சர்வ் பண்ற பாத்திரம் எல்லாமே இதுலதான் இருக்கு. அடுத்த இது வந்து பிளேட் ஸ்டாண்டு, இது இதுலயும் வந்து எல்லா சர்விங் பிளேட்ஸ் இந்த மாதிரி லிட் எல்லாமே நான் இதுலதான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல வந்து இந்த மாதிரி டவல் ஹோல்டர் மாதிரி வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா, என்னோட பேன் ரேக் வச்சிருக்கேன். என்னோட பேன் ரேக் வந்து நான் இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த எல் ஷேப் கவுண்டர் டாப்ல இருக்க எல்லாமே பாத்துருவோம், இந்த சைடு இருக்க எல்லாமே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து என்னோட காய் கூட இருக்கு, வெங்காயம் தக்காளி அது எல்லாமே இங்க இருக்கு. இங்க வந்து என்னோட ஃப்ரிட்ஜ் இருக்கு. இது வந்து என்னோட பூஜா ரூம், நீங்க பாத்திருப்பீங்க ஆல்ரெடி. நான் இதோட திங்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்கு. இது கீழே வந்து எக்ஸ்ட்ரா பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல வச்சிருக்கேன், வேற எதுவுமே இங்க வைக்க மாட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூல் எப்பயுமே இருக்கும், குட்டிஸா கிச்சனுக்கு யூஸ் பண்றதுக்காகவே இதை வச்சிருப்பேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ரேக்ல நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த எண்ட்ல வந்து கிச்சன்ல எப்பயுமே இங்க ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சிருக்கேன், டக்குன்னு யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற 3 டோர்ஸும் பாத்திரலாம். ஃபுல் வியூ பாத்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க சைட்ல, இந்த டோருக்குள்ள வந்து பாருங்களா எதுவுமே உள்ள குடுக்கல, அப்படியே ஃபுல்லா அப்படியே ஃபுல்லாவே தான் இருக்கு. கீழே வந்து கிரைண்டர் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம மாவு வந்து அரிசி ஊற வைக்கவும்ல அரைக்கிறதுக்கு, அது தேவையான ரெண்டு பாத்திரமும் அந்த இதுலயே வச்சிருக்கேன், பக்கத்துலயே வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து சாப்பாட்டு அரிசியும் அது நம்ம ஊற வைக்கிறதுக்கான அந்த டப்பும் வந்து இதுல வச்சுட்டேன், ஈஸியா இருக்குன்றதுக்காக டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணேன். இங்கதான் என்னோட பசஸ் எல்லாம். இங்க நான் அதிகமா வந்து சில்வர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் வந்து திடீர்னு வந்து நான் எப்பயுமே நான் தான் கிச்சன்ல வந்து யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் அத்தை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கனால கிளாஸ்ல வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால வந்து மேக்சிமம் நான் சில்வர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு,
இதுல வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் வச்சிருக்கேன். இந்த பீங்காங் இதுல வந்து நான் புளி போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து இட்லி பொடி இருக்கு. இது ரெண்டுத்திலயும் வந்து எக்ஸ்ட்ரா இந்த வெள்ளை மூக்கடல அந்த மாதிரி சுண்டல் வகைங்கள்லாம் இந்த ரெண்டு பாக்ஸ்லயும் போட்டு வச்சிருப்பேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்க்கரை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல வந்து கோதுமை மாவு இருக்கு. இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ற கோதுமை மாவு இருக்கு. இதுல வந்து பாஸ்மதி ரைஸும் அண்ட் பச்சரிசியும் இருக்கு. இந்த இடத்துல நான் இதுதான் வச்சிருக்கேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து இது ரெண்டு மட்டும், இது வந்து கிளாஸ் இல்ல, கிளாஸ் மாதிரி, ஆனா வந்து இது கிளாஸ் மாதிரி இல்ல, லைக் எப்படி இருக்கும்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அந்த மாதிரி பாட்டில் தான் இது ரெண்டும். இத வந்து பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் இருக்கு. பின்னாடி இருக்கிற இந்த சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில்ஸ்ல வந்து பாப்பாவுக்கு கொடுக்கற கஞ்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த கீழே இருக்கிறதுல வந்து நான் இவ்வளவுதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்னோட எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் எல்லாமே வந்து பக்கெட்ல தான் இருக்கும். நான் எல்லாமே வந்து பாக்ஸ்ல போட்டு வைக்க மாட்டேன். இப்போ வந்து மேல இருக்கிற டோர்ஸ் பாருங்க, இதுதான் ஃபுல் வியூ. இங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரெண்டு சின்ன குக்கர் இருக்கு, அது ரெண்டுமே நான் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். என்னோட மிக்சியும் அதோட ஜார் எல்லாமே வந்து அப்படியே பக்கத்து பக்கத்துலயே நான் இங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். மேல இருக்கிறது வந்து இட்லி பாத்திரமும் அந்த எக்ஸ்ட்ரா பிளேட்ஸும் இங்க வச்சிருக்கேன். அது பக்கத்துல வந்து ஹாட் பேக் எல்லாமே வச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து பெரிய குக்கர் ஒன்னு வச்சிருக்கேன், அது இங்க வச்சிருக்கேன். இங்க வந்து என்னோட பேசன் எல்லாமே நான் இருக்கு, அதெல்லாம் நான் இங்க வச்சிருக்கேன். இது வந்து நான் சாப்பாடு வடிக்கிற பாத்திரம். இதுல வந்து உளுந்தம்பருப்பு இருக்கு. இந்த ரெண்டுத்திலயும் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் நான் வீட்டிலே அரைப்பேன், அது ரெண்டுமே போட்டு வச்சிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன தாம்பலம் ஏதாவது அர்ஜென்ட் வேணும்னா எடுத்துக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கேன். மீதி எல்லாமே வந்து மேல இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் இவ்வளவுதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த சைடு வந்து ஃபுல் வியூ. என்னோட கிச்சன் டூர் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.